ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 28வது ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி முதன் முதலாக தமிழகத்தில் ஒரு சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது. அது அருப்புக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற சுக்கிலநத்தம் என்னும் ஒரு சிற்றூரில் அது நடைபெற்றது. இன்று வரையில் அந்த திருமணத்தை வரலாற்றில் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பல திருமண மேடைகளில் அந்த திருமணத்தை குறிப்பிடுகிறோம். அதை போல இன்றைக்கு நம் பேரவையின் வரலாற்றில் முதல் இணைய திருமணத்தை கருணாகரனும் சசிகலாவும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் வாழ்த்துகள். இந்த திருமணமும் வரலாற்றில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் வரலாற்றில் குறைந்தபட்சம் திரும்ப திரும்ப குறிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். நான் உமாபதி போன்றவர்கள் எல்லாம் நிறைய திருமணங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம், நடத்தி வைத்திருக்கிறோம். எங்களுக்கும் இதுதான் முதல் அனுபவம், இப்படி ஒரு இணைய திருமணத்தை நடத்தி வைப்பது. எனவே இந்த திருமணத்தை நடத்தி கொள்ளுகிற மணமக்கள் இருவருக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உமாபதி பேசுகிற போதும் மகாலட்சுமி பேசுகிற போதும் சொன்னார்கள், இந்த திருமணம் பழைய மரபுகளை எல்லாம் உடைத்து, அதுவும் உமாபதி மிக விரிவாக எடுத்து சொன்னார், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் நல்ல நாள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் எது குறித்தும் கவலை கொள்ளாமல், அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றால் திருமணத்துக்கு அஞ்சுவார். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நடக்கிற திருமணங்கள் குறைவு, சுயமரியாதை திருமணங்கள் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கின்றன. எனவே அப்படி செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்து இரவு நேரத்தில் திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிற மணமக்கள் என்று உமாபதி சொன்னார். இதற்கு நான் மணமக்களை பாராட்டுவதை விட அவர்கள் இருவரினுடைய பெற்றோர்களை நான் பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன் என்றால் அதற்கு அவர்கள் இசைவு தந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய செய்தி. பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கிற கருணாகரன் இந்த நம்பிக்கைகளை உடைத்து விட்டு வெளியே வரலாம். நாம் பார்த்தோம் நேற்றைக்கு முன்தினம் இந்த சூரிய கிரகணம் என்று சொல்லி எவ்வளவு பாடுபடுத்தினார்கள். சூரிய கிரகணத்தின் போது நேரடியாக கண்களால் பார்ப்பது மட்டும்தான் கண்ணுக்கு கெடுதலே தவிர வீட்டில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் ஒரு அச்சுறுத்தினார். இதற்கு முன்னால் வந்த சூரிய கிரகணத்தில் நாம் பார்த்தோம் பெரியார் திடலில் திறந்த வெளியில் அந்த சூரிய கிரகண நேரத்தில் எல்லோரும் உணவருந்திய காட்சியை பார்த்தோம். அதுவும் ஆசிரியருக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்த அந்த பெண் ஒரு மகப்பேரூற்று கருவுற்றிருந்த நேரம், அந்த பெண்ணுக்கு அது இறையனாரினுடைய பேத்தி, அந்த பெண்ணுக்கு நம்முடைய கலைவாணனினுடைய மகன் பகலவன், அவர்களுக்கு அண்மையில் நல்ல குழந்தையும் பிறந்திருக்கிறது. எனவே இந்த மூட நம்பிக்கைகளையெல்லாம் ஒரு நிகழ்வை நடத்துவது மட்டுமல்ல, இந்த மூட நம்பிக்கைகளையும் சேர்த்து தகர்ப்பது என்பதும் நம்முடைய உள்ளார்ந்த நோக்கமாக இருக்கிறது. எனவே இத்தனை தெளிவாகவும் துணிவாகவும் இந்த திருமணத்தை மேற்கொண்டிருக்கிற மணமக்கள் இருவருக்கும், இந்த திருமணத்திற்கான இசைவை வழங்கிய மணமக்களின் பெற்றோர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய நன்றியை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி மணமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவுரைகளை எல்லாம் சொன்ன காலங்கள் மாறிவிட்டன. இப்போது பிள்ளைகள் நம்மை விட அறிவாளிகளாக, நம்மை விட செய்திகள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் வழக்கமாக சொல்லி வாழ்த்துகிற அந்த வாழ்த்துரையைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். என்றென்றும் நல்ல நண்பர்களாக வாழ். உலகத்திலேயே மிக உயர்ந்த உறவு நட்புதான். நட்புக்கு இணையான இன்னொரு உறவு இருக்க முடியாது. என்றென்றும் நல்ல நண்பர்களாக வாழ்க. இன்னொரு சிறு செய்தியை நான் குறிப்பிட வேண்டும். இந்த திருமணம் இவ்வளவு சிக்கனமாக நடக்கிறது என்று நண்பர்கள் இருவரும் வாழ்த்தினார்கள். நான் கூட பார்த்தேன், அரசாங்கம் அனுமதிப்பது கூட 20 பேர்தான், ஆனால் இணைய திருமணத்திலே இன்றைக்கு 50 பேருக்கு மேலாக இணைந்திருக்கிறோம். அங்கே வீட்டில் ஒரு 20 பேர் இருக்கிறார்கள். எனவே ஏறத்தாழ ஒரு 100 பேர் சேர்ந்துதான் உங்கள் திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எளிமையாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது, எல்லோருக்கும் வாய்ப்பாகவும் இருக்கிறது, எல்லோருடைய பயண நேரங்கள் எல்லாம் மிச்சப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒன்றை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த கொரோனா எல்லாம் போனதற்கு பிறகு மறுபடியும் நாம் சுயமரியாதை திருமணங்களை பொது இடங்களில் நிகழ்வுகளில் நடத்த வேண்டும். எதற்காக என்றால் ஆடம்பரமாக நடத்த வேண்டாம் என்பது சரி. அது உமாபதி அவர்கள் சொன்னது போல நம்முடைய நடுத்தட்டு மக்கள் தங்கள் வாழ்வின் மொத்த சேமிப்பை ஒரு திருமணத்தில் செலவழித்து விடுகிறார்கள். ஒரு திருமணத்தில் அத்தனை சேமிப்பும் போய்விடுகிறார். திருமணத்திலிருந்து வாழத் தொடங்குவது என்பதை தாண்டி திருமணத்திற்கு பிறகு கடன் கட்டுவது என்கிற நிலைமை வந்து சேரக்கூடாது. அது 100க்கு 100 சரி. ஆனாலும் திருமணத்தை எளிமையாகவேனும்
ஒரு பொது அரங்குகளில் தான் நாம் அதற்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு நடத்த வேண்டும். அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அப்படி பொது அரங்குகளில் நடத்துகிற போதுதான் இந்த சுயமரியாதை திருமணத்தின் கருத்துகள் மக்களிடம் போய் சேரும். ஏனென்றால் இந்த திருமணத்தை விழாவாக நடத்துவது, திருமணத்தில் வாழ்த்தி பேசுவது, இவற்றுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. மணமக்களை வாழ்த்துவது என்றால் தொலைபேசியிலேயே கூட வாழ்த்து விடலாம். இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுவதற்கு, மக்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மேடைகள் பயன்பட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த திருமண அரங்குகளை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற மக்களை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், கொரோனா காலத்தில் திருமணங்கள் மண்டபங்களில் நடக்கவே இல்லை. எந்த சுயமரியாதை திருமணம் மட்டுமல்ல, வைதிக ஆடம்பர திருமணங்களும் இன்றைக்கு வெளியில் நடைபெறவில்லை. அதனால் எவ்வளவோ தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தல் வேலை செய்கிறவர்கள், விளக்கு ஒளி ஏற்றுகிறவர்கள், சமையல் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லோருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே நாம் ஒரு சமூகம் என்றால் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் சமூகம். ஆகையினாலே அந்த சமூக வாழ்வை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட்டு இந்த தனி மனித இடைவெளி என்பதை காலகாலத்துக்கும் நாம் காப்பாற்ற வேண்டியதில்லை. இந்த கொரோனா ஒழிந்ததற்கு பிறகு மறுபடியும் நாம் சந்திக்க வேண்டும். நான் அடுத்தமாக பல கூட்டங்களில் சொல்லுகிறேன், கொரோனா முடிந்த பிறகு மறுபடியும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வணக்கம் சொல்வதுதான் தமிழ் பண்பாடு என்று சொல்லி அதிலே மிக நயமாகவும் நடினமாகவும் அல்லது வன்மமாகவும் தீண்டாமையை பூர்த்தி விடுகிற ஒரு நோக்கமும் இன்றைக்கு இருக்கிறது. எனவே மறுபடியும் கைகுலுக்க வேண்டும், மறுபடியும் மனிதர்கள் சந்தித்துக் கொள்ள வேண்டும், மறுபடியும் நாம் சமூக காரணங்களுக்காக போராடுவதற்கு தெருக்களுக்கு வர வேண்டும், மறுபடியும் திருமணங்களை அரங்குகளில் எளிமையாக நடத்த வேண்டும். இது பெரும் கொரோனா காலம், ஆகையினால் இதனை நாம் பின்பற்றுகிறோம். இந்த கட்டத்தில் மிக உறுதியாக இந்த திருமணத்தை இணைய வழி திருமணமாக, இணைய வழியில் கருத்தரங்கம் தான் நடத்தி கொண்டிருந்தோம், முதன் முதலாக நீங்கள் திருமணத்தையும் நடத்தி இருக்கிறீர்கள். நாளைக்கு என்னுடைய முகநூலில் கூட இந்த திருமணம் பற்றி எழுத வேண்டும் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படி எழுதுவது எதற்காக என்றால், இதுவே இன்னும் பல திருமணங்களுக்கும் வழிவகுக்கலாம் என்பதற்காக அதை குறிப்பிட வேண்டும் என்று கருதுகிறேன். எப்படி வாழ வேண்டும், இல்லற வாழ்வில் எப்படி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் சொன்னார்கள். அதிலும் தோழர் மகாலட்சுமி அதை விரிவாக எடுத்து சொன்னார். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் சுருக்கமாக சொல்லுகிறேன், என்றென்றும் வாழ்வில் நண்பர்களாக இருக்கள். நண்பர்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு இருக்காது, நண்பர்களுக்கு இடையில் எதிர்பார்ப்பு இருக்காது, நண்பர்களுக்கு இடையில் ஏமாற்று இருக்காது. எனவே நண்பர்களாக வாழ்கிற வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியானது. ஒருவர் சுதந்திரத்தில் இன்னொருவர் தலையிடாமல், ஒருவருக்கு இன்னொருவர் உதவியாக, எப்போதும் ஒருவரை இன்னொருவர் தாங்குகிறவராக, தவறு செய்கிற போது எப்போதும் முந்தி கொண்டு மன்னிப்பு கேட்கிறவராக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் அடிப்படையான செய்தி. வாழ்க மணமக்கள், நலம் பெறுக, வளம் பெறுக, நல்லன எல்லாம் பெறுக. இப்போது நான் உறுதிமொழியை சொல்ல சொல்ல மணமக்கள் திருப்பி சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிறகு மணமக்கள் இருவரும் மாலை மாற்றிக் கொள்வார்கள். எல்லாவற்றையும் இணைய வழியில் நாம் அனைவரும் கண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்துவோம். இப்போது மணமக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுகிற கட்டம்.